வாங்க வணக்கம். வீடியோக்குள்ள போல இன்னைக்கு என்னென்னா கத்திரிக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம். இப்போ ஒரு 150 கிராம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் பொடி வெங்காயம் வேணால் பொடி வெங்காயம் சேர்த்துக்கலாம், நான் பெரிய வெங்காயம் தான் நீ சேர்த்துருக்கேன். கடுகு பொறுத்து வச்சு இப்போ இது நல்லா வதக்கிக்கிடுவோம். இது நல்லா வதங்கி கிடக்கும் வெங்காயம். வதங்கப்புறம் என்னன்னு சொல்லுவேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பழத்துக்கு இறங்கிருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் வெட்டி வச்ச கத்திரிக்காய் அதில் சேர்த்துக்கிடுவோம். இது இன்றைக்கி நான் ஒரு 250 கிராம் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இதை நல்லா வெட்டி கழுவி வச்சுருக்கேன். பாருங்கள், இதை அப்படி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை. இப்போ கத்திரிக்காய் போட்டோன்னே நம்ம உப்பு போட்டுறணும், இல்லைன்னா கத்திரிக்காய் தண்ணிடும். கத்திரிக்காய் போட்டோன்னே உப்பு போட்டுறணும். நான் கல் உப்பு தான் போடுவேன், கல் உப்பு கரைஞ்சிடும். இதை பிரட்டி கிண்டணும். இப்போ இதை மூடி வச்சுருவோம் 2 நிமிஷம். அதுக்கப்புறம் என்ன பார்த்துக்கலாம். பாருங்கள் பருத்தி கிண்டியது எப்படி இருக்குன்னு. இன்னொரு 10 நிமிஷம் வெந்தால் போதணும், கரெக்டாக வந்துடும். என்ன மசாலா போடணுங்க நான் சொல்லுவேன் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேகட்டும், அதுக்கப்புறம் என்னன்ற சொல்லுவேன். பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு என்ன போடணும்னா மசாலா சேர்த்துக்கணும். அதுக்கு என்னென்னா 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் வத்தப்பொடி. இது அதில் போட்டுக்கிடுவோம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டணும். இதுக்கப்புறம் என்னென்னு சொல்லுவேன் பாருங்கள். இப்போ இது நல்லா ஒன்று போல் கிண்டியாச்சு. இப்போ இது நம்ம என்னென்னா ஒரு 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கிடுவோம் இந்த பொரியலுக்கு. இந்த கத்திரிக்காய் இதுக்கு மேலே வெந்துச்சுன்னா நல்லா இருக்காது, கொழு கொழுன்னு போயிடும். இதுதான் எடுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/2 கப் தேங்காய் போட்டுக்கிடுவோம். இப்போ இதை நல்லா ஒன்று போல் சேர்ந்த மாதிரி கிண்டிக்கிடுவோம். பாருங்கள், இது எப்படி செய்யணுங்கிறது நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஃபஸ்ட்டு ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே 1 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு குறைஞ்சோடனே 1 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். 150 கிராம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 250 கிராம் கத்திரிக்காய். இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா வசக்கிக்கிட்டு வெங்காயம் வசக்கினோடனே கத்திரிக்காய் போடணும். கத்திரிக்காய் போட்டோடனே உப்பு போட்டுடணும். உப்பு போடலைன்னா கத்திரிக்காய் கண்ணீரும். அதனே இது நல்லா வெந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தப்பொடி போட்டிருக்கேன். அதுக்கடுத்து 1/2 கப் தேங்காய் திரள். இப்போ என்னென்னா நம்ம மல்லி இலை கருவேப்பிலை சேர்த்துக்கணும். மல்லி இலை கருவேப்பிலை பாருங்கள், இந்த கத்திரிக்காய் பொரியல் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள், இது எப்படி செய்யணுங்க விவரம் சொல்லியிருக்கேன் நான். இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்கிறது சொல்லுங்கள். இந்த கத்திரிக்காய் பொரியல் இது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க சொல்லுங்கள். யாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் பொரியல். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இது இன்றைக்கி 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 150 கிராம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், காய்ச்சியில் கத்திரிக்காய் போட்டிருக்கேன், 1/2 கப் தேங்காய் போட்டிருக்கேன். இது 6 பேர்னாலும் தாராளமாக சாப்பிட்லாம்.